ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜஸ் கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து சூப்பரான ரெண்டு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லன்ச் பாக்ஸுக்கும் ஸ்கூலுக்கு வந்து டக்குன்னு வந்து செஞ்சு கொடுக்க ஒரு சூப்பரான ரெண்டு வெரைட்டி ரைஸ். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி ரைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொத்தமல்லி சாதத்துக்கு கொத்தமல்லி இலையும் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து கடுகு உடஞ்சோடனே வேர்க்கடலையும் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு இது உடஞ்சோடனே பட்டை லவங்கம் இது சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரத்துக்குள்ளேயோ ரெண்டு காஞ்ச மிளகாய் வெதனைக்கு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வந்து சோட்டை ஆகட்டும். அதுக்கு தக்கன கொஞ்சமாக வந்து உப்பு, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து ஆனியன் வந்து நல்லா வந்து சோட்டை பண்ணி விட்டுருங்க. ஆனியன் வந்து கொஞ்சம் வந்து கலர் மாதிரி வரணும். ஸோ கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம வந்து அரைச்சி வச்ச கொத்தமல்லி தலை, காரத்துக்கு ஏற்ற மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி இதை வந்து அரைச்சி வச்ச இந்த விழுதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கெட்டி படை வந்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து வதங்கி கொஞ்சம் வந்து சுருண்டு வரணும். ஸோ மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக அலம்பி அதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து சாதம் வடித்ததுலேயும் சால்ட் சேர்த்துருக்கோம், இதுலேயும் கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துட்டு வடித்து ஆற வச்ச சாதத்தை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கொத்தமல்லி தலை பேஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாதம் நல்லா வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆனோடனே ஒரு அரை எலுமிச்சை பழம் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து எலுமிச்சை பழம் நம்ம வந்து சேர்த்தே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து மசாலா எவ்வளோ தேவையோ ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ரைஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து சாதம் வடித்து நம்ம வந்து டக்குன்னு வந்து பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸாக பேக் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரான ரெசிபி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ வெறும் கொத்தமல்லி வந்து ஒதுக்கி வச்சுருவோம் சாப்பாட்டில். ஆனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நீங்கள் வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அண்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும், வெரைட்டி ரைஸாகவும் இருக்கும். நம்மளும் வந்து ஈஸியாக வந்து லன்ச் பாக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து எக்கு தொக்கு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி பொரியலெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து சாதம் வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து லெமன் வந்து நம்ம வந்து மேலே வந்து ஒரு அரை எலுமிச்சை பழம் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். ஸோ பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு கிளறி நீங்கள் வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா மசாலா ஊற ஊற டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் என்னென்னா கேஷ்நட் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து லெமன் ரைஸ் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது நல்லா வந்து பொரிஞ்சு வந்தோடனே வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறி வந்த உடனே நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா உடஞ்சி வந்த உடனே காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய், நான் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து நாலாக கிள்ளி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு, நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டுக்கோ இதில் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து லெமன் ஜூஸை வந்து அதில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு ஆனில் இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் வந்து கசப்பு எடுத்துக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். இப்போ ஆரச்ச சாதத்துலேருந்து இந்த ஜூஸ், இந்த கலவைக்கு தேவையான சாதம் சேர்த்து நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்டியான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டுமே வந்து ஈஸியாக லன்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெண்டு ரைஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தேஜூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.